ஸ்டாலினின் இந்தியா குரல் யுக்தி சபரேசனின் பலே தேர்தல் வியூகம் இதுதான் இன்று டிஜிட்டல் உலகில் வைரலாகி கொண்டிருக்கக்கூடிய ஒன்று. தமிழகத்தை தாண்டி ஸ்டாலின் ஒன்றும் செய்ய முடியாது என்று கூறிக்கொண்டிருந்த மோடியும் அமித்ஷாவும் செல்லும் இடங்களிலெல்லாம் ஸ்டாலினை கூறிக்கொண்டிருக்கிறார்கள். இதற்கு காரணம் என்னவென்றால், கலைஞர் மு கருணாநிதிக்கு மூளையாக முரசொலி மாறன் செயல்பட்டார், ஸ்டாலினுக்கு மூளையாக சபரேசனின் பெண் நிறுவனம் செயல்படுகிறது என்பதுதான். கடந்த காலங்களில் திமுக சுனில் மற்றும் பிரசாந்த் கிஷோரை வைத்து தேர்தல் வியூகங்களை வகுப்பது போன்று இந்த தேர்தலில் சபரீசனின் பெண் நிறுவனத்தை வைத்து வியூகங்களை வகுத்திருக்கிறது. அதன் முதல் படிதான் இந்த குரல் பதிவு. இந்த குரல் பதிவின் மூலமாக மோடியின் ஊழல்களையும் மதவெறியையும் அகில இந்திய அளவில் தோலெடுத்து காட்ட தயாராகிவிட்டார். அதன் அடிப்படையில் தான் இந்த சபரீசனின் நிறுவனம் திமுக கூட்டணியில் யாருக்கு எந்தெந்த இடங்கள், யாருக்கு என்ன பலம், யாரை கலட்டி விட வேண்டும், யாரை சேர்க்க வேண்டும், திமுகவில் என்னென்ன மாற்றங்கள் கொண்டு வர வேண்டும் என்று முழு ஆய்வறிக்கையை கொடுத்திருக்கிறார்கள். அதன் அடிப்படையில் ஸ்டாலினின் இந்தியா குரல் யுக்தி சபரீசனின் பலே தேர்தல் வியூகம் என்பது குறித்து இன்று விரிவாக பார்க்கலாம். பாருங்கள். இன்று டிஜிட்டல் தளங்களில் அனைத்திலும் மிகவும் பேசப்பட்ட ஒன்று ஸ்டாலினின் இந்தியாவின் குரல் என்று நாடாளுமன்ற தேர்தலின் பிரச்சாரத்தை தமிழக முதல்வர் துவங்கியதுதான் இன்று அகில இந்திய அளவில் பெரும் மாற்றத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. திமுக தலைவராக திரு மு கருணாநிதி அவர்கள் 50 ஆண்டு காலம் இந்தியாவில் பல்வேறு கட்ட முன்னேற்பாடுகளை செய்திருந்தாலுமே கூட அந்த திமுகவின் வெற்றி தோல்விகளில் திமுகவின் மூளையாக செயல்பட்டது அவரது மாப்பிள்ளை முரசொலி மாறன் தான் என்று அகில இந்தியாவே நாம் அறிந்தது. அதாவது முரசொலி மாறன் போடும் திட்டத்தினால்தான் இந்தியா முழுவதும் பெயர் எடுத்திருக்கிறது திமுக என்று அப்பொழுதெல்லாம் கூறுவார்கள். அந்த வகையில் இப்பொழுது ஸ்டாலினுக்கும் அவரது மாப்பிள்ளை சபரீசன் மூலமாக திமுகவின் டிஜிட்டல் பிரச்சாரம் தொடங்கி இருக்கிறது. இது பாஜக ஆட்சியின் 9.5 ஆண்டு கால அலங்கோலங்களையும் அத்துமீறல்களையும் தோலுறுத்து காட்ட முதல் படியை எடுத்து வைத்திருக்கிறார்கள். இந்தியாவில் எந்த கட்சியும் இன்னும் நாடாளுமன்ற தேர்தலை பற்றி யோசிக்காத பொழுதே காங்கிரஸ் தலைமையில் கூட்டணி சேர்ந்தால்தான் இந்தியாவில் பாஜகவை வீழ்த்த முடியும் என்று ஒற்றை பிள்ளையில் இருந்த ஸ்டாலின் கூட்டணியை வடிவமைத்தார். அதன் பின்பு பிரச்சாரத்தையும் தொடங்கிவிட்டார். இந்தியாவில் பாஜகவை எதிர்க்கக்கூடிய ஒரே தலைவர் ஸ்டாலின் தான் என்று பாஜகவும் திமுகவும் ஸ்டாலினின் அமைச்சர் பெருமக்களும் எந்த வகையிலெல்லாம் சிக்க வைக்க முடியும் என்று வெளிப்பதுங்கி இருக்கிறது. அந்த வகையில் பாஜகவும் மோடியும் அமித்ஷாவும் தங்களது ஒரே எதிரியாக கருதி கொண்டிருப்பது திமுகவையும் ஸ்டாலினையும் தான். ஆனால் அந்த ஸ்டாலின் இப்பொழுதே நாடாளுமன்ற தேர்தல் பிரச்சாரத்தை குரல் வடிவில் துவங்கிவிட்டார். தமிழக அரசியலை பொறுத்தவரை என்னதான் கட்சி பலமாக இருந்தாலும் 2 கோடி தொண்டர்கள் இருக்கிறார்கள், 3 கோடி தொண்டர்கள் இருக்கிறார்கள் என்று கூறிக்கொண்டே இருந்தாலுமே கூட தேர்தல் என்று வரும்பொழுது கூட்டணி வைத்து போட்டியிடுபவர்கள்தான் வெற்றி வாகை சூடியிருக்கிறார்கள். தனித்து போட்டியிட்டவர்கள் எல்லாம் தற்கொலைக்குத்தான் முடிவெடுத்திருக்கிறார்கள் என்பது தமிழகத்தின் கடந்த கால அரசியல் வரலாறுகள். அந்த வகையில் தமிழகத்தில் ஒரு கூட்டணியை வடிவமைத்து அதை தொடர்ந்து 4 ஆண்டு காலம் அதே கூட்டணியை வழிநடத்தி சென்றதில் மு க ஸ்டாலின் தனது நேர்த்தியான அரசியல் அனுபவத்தை காட்டியிருக்கிறார். ஆனால் அதிமுகவோ கடந்த 4 ஆண்டுகளில் தொடர் கூட்டணி என்பது இல்லாமலே இருந்திருக்கிறது. அது எப்பொழுதும் அதிமுகவுக்கு கேள்விக்குறியாகவே இருந்திருக்கிறது. அதுதான் கடந்த 4 தேர்தலாக திமுக தொடர்ந்து வெற்றி வாகை சூடி கொள்வதற்கான சூட்சமம் இதுதான். அதே போன்று திமுகவை பொறுத்தவரை கால சூழ்நிலைக்கேற்ப தனது பிரச்சார வடிவங்களை மாற்றி கட்டமைத்துக் கொண்டே வந்ததனால்தான் எந்த சினிமா பிரபலமும் இல்லாமல் திமுக இன்றும் உயிர்ப்போடு இருப்பதற்கு காரணம். குறிப்பாக நாடகங்கள் புகழ் பெற்ற பொழுது அதில் அண்ணா கதை எழுதி அண்ணா கொண்டு வந்த நாடக பிரச்சாரம் வாயிலாக திமுக பட்டி தொட்டி எங்கும் பரவியது. அதற்கு பின்பு கலைஞர் மு கருணாநிதி தலைவராக பதவியேற்றவுடன் சினிமா உலகை கைப்பற்றியது திமுக. அதன் பின்பு நாளேடுகள் வந்த பொழுது முரசொலியை அனைத்து சலூன்களிலும் டீ கடைகளிலும் போட வைத்து தனது பிரச்சார யுக்தியை அவ்வப்பொழுது காலத்திற்கேற்ற சூழ்நிலையில் மாற்றி வந்தார்கள். நாடகம், சினிமா, பத்திரிகை, சின்னத்திரை என்று அனைத்திலும் முதல் முதலாக கால்பதித்த இயக்கம் திமுக தான் என்பது கலைஞர் காலத்தில் இருந்தது. அதன் பின்பும் அதே கலைஞர் சமூக வலைதளத்திலும் முதல் முதலாக கால்பதித்த தலைவரும் அவர்தான். ஆட்சி செய்த கட்சியும் திமுக தான் என்ற நிலையும் உருவாக்கியிருந்தார். அந்த சமூக வலைதளத்தில் பல்வேறு முன்னெடுப்புகளை அதன் பின் ஸ்டாலினும் முன்னெடுத்து
நமக்கு நாமே திட்டத்தின் பொழுது சமூக வலைதளத்தை முழுவதுமாக கையகப்படுத்தினார்கள். இன்றும் சமூக வலைதளத்தில் ஆக்டிவாக இருக்கக்கூடிய இந்திய அளவில் இருக்கக்கூடிய அரசியல் தலைவர்களில் முதன்மையானவர்களில் ஸ்டாலினின் பெயரும் திமுகவின் பெயரும் இருக்கிறது. அந்த வகையில்தான் இன்று டிஜிட்டல் உலகில் பாட்காஸ்ட் என்பது மிக பிரபலமாக இருக்கிறது. அந்த வகையில் இந்த குரல் வடிவத்தை தேர்ந்தெடுத்து ஸ்டாலின் பிரச்சார யுக்தியை மேற்கொண்டிருப்பது அகில இந்திய அளவில் இருக்கக்கூடிய அரசியல் தலைவர்கள் எல்லாம் திமுக என்ன செய்கிறது என்பதை உற்று நோக்கியே தங்களது கட்சியை வடிவமைத்திருக்கிறார்கள். அதை வரும் காலங்களிலும் செய்தே ஆக வேண்டும், திமுக செய்தால் அது சரியாகத்தான் இருக்கும், அதை அப்படியே காப்பியடித்தால் போதும் என்று அகில இந்திய அளவில் கட்சிகள் இதை மேற்கொள்ள தயாராக இருக்கிறது. இது பாஜகவுக்கு மிகப்பெரிய தலைவலியாக மாறப்போகிறது என்பது கண்கூடாக தெரிகிறது. அதே போன்று இன்றைய காலத்தின் கட்டாயமாக இருக்கக்கூடிய தேர்தல் வியூக வகுப்பாளர்களை கையில் வைத்துக் கொண்டுதான் அரசியல் கட்சிகள் தேர்தலை சந்திக்கிறது. இதில் முதன் முதலாக இந்த வேலையை செய்தவர் பாஜக மோடி. பிரதமராக ஆவதற்கு தேர்தல் வியூக வகுப்பாளரான பிரசாந்த் கிஷோரை கையில் எடுத்துதான் அவர் ஆட்சியை பிடித்தார். அதன் பின்பு தமிழக அளவில் இதை கையில் எடுத்து பிரச்சார யுக்தியை வைத்து சாதித்து காட்டியது திமுக. அதாவது தனது நமக்கு நாம திட்டத்திற்காக சுனிலை கை கோர்த்து கொண்டு 2016 சட்டமன்ற தேர்தலை சந்தித்தார். அதன் பின்பு அந்த நாடாளுமன்ற தேர்தலை சந்தித்தார். அதன் பின்பு கடந்த சட்டமன்ற தேர்தலின் பொழுது பிரசாந்த் கிஷோரோடு கை கோர்த்து தேர்தலை சந்தித்து பெருவாரியான வெற்றி பெற்றாலுமே கூட 2016 சட்டமன்ற தேர்தலில் மற்றும் தோல்வியை கண்டார். அந்த தோல்விக்கான காரணம் டிஜிட்டல் உலகிலும் பிரச்சார யுக்தியிலும் சுனிலின் தலைமையிலான டீம் அருமையாக செய்தது. ஸ்டாலின் என்ற ஒரு தலைவரை நமக்கு நாமே பயணத்தின் மூலமாக பிம்பத்தை கட்டமைத்து கலைஞருக்கு பின்னால் ஸ்டாலின் இருக்கிறார், திமுகவின் அடுத்த வாரிசு ஸ்டாலின் தான் என்ற தமிழகம் முழுவதும் கொண்டு சென்றதின் நோக்கம் வெற்றி பெற்றது. தமிழகத்தின் முதலமைச்சராக ஸ்டாலின் தான் வர வேண்டும் என்று தமிழக மக்கள் முடிவு எடுத்திருந்த சூழ்நிலையில் திமுக தலைவராக இருந்த கலைஞர் மு கருணாநிதி தான் தான் முதல்வர் வேட்பாளர் என்று அறிவித்ததும், அதைவிட மேலாக ஸ்டாலின் உடன்படாத ஒரு விஷயமாக இந்த சுனில் டீம் கொடுத்ததின் அடிப்படையில் கொடுக்காமல் கலைஞர் மு கருணாநிதியும் கனிமொழி அவர்களும் சேர்ந்து காங்கிரசிற்கு அதிக எண்ணிக்கையிலான தொகுதிகளை ஒதுக்கியதன் விளைவாக வெற்றி பெறக்கூடிய நிலையில் இருந்த திமுக 2016 தோல்வியை கண்டது. அதுவும் நூலிலையில் அனைத்து கட்சிகளுடன் கூட்டணி அமைத்து ஜெயலலிதா யாரெல்லாம் சேரமாட்டார்கள் என்று நினைத்தாரோ அந்த விஜயகாந்தின் காலடியெல்லாம் விழுந்து ஆட்சியை கைப்பற்றினார் 2% வாக்கு வித்தியாசத்தில். ஆக மொத்தம் அந்த தேர்தலையே சுனில் போட்டு கொடுத்தது போன்று ஸ்டாலின் தான் முதல்வர் வேட்பாளர் என்று அறிவித்திருந்தால் அப்பொழுதே வெற்றி பெற்றிருப்பார் ஸ்டாலின். அதன் பின்பு அம்மையார் ஜெயலலிதா ஆட்சியில் அமர்ந்தார், அவர் மறைந்தார், திமுக எதிர்கட்சியாகவே இருந்தது. அதன் பின்பு அடுத்த தேர்தலில் அதே சுனிலுடன் நாடாளுமன்ற தேர்தலை கை கோர்த்தார். ஒட்டுமொத்தமாக தமிழகத்தில் 40-39 தொகுதிகளை கைப்பற்றினார். இது ஸ்டாலின் என்ற ஒரு மாபெரும் தலைவர் உருவாக காரணமாக அமைந்தது இந்த தேர்தல். அதன் பின்பு சட்டமன்ற தேர்தலில் சுனிலை கைவிட்டு பிரசாந்த் கிஷோரின் ஐபேக் நிறுவனத்துடன் கை கோர்த்தார். இந்த நிறுவனம் மோடியை பிரதமராக்கியதில் முக்கிய பங்காற்றியது. அவரை வைத்து தமிழகத்தில் ஆட்சிக்கட்டிலில் ஏறினார் ஸ்டாலின். அந்த வகையில் இப்பொழுது இந்தியாவில் இருக்கக்கூடிய அனைத்து எதிர்கட்சிகளிலும் யாரை வேண்டுமானாலும் சமாளித்து விடலாம், ஆனால் ஸ்டாலினை மட்டும் சமாளிக்க முடியாது என்று மத்தியில் ஆட்சி செய்து கொண்டு இருக்கக்கூடிய மோடியும் அமித்ஷாவும் திமுகவையும் ஸ்டாலினும் ஒழித்தே ஆக வேண்டும் என்று நாளொரு மேனி பொழுதொரு ஒன்றும் கதைக்கட்டுகளை எல்லாம் கட்டி கொண்டிருக்கிறார்கள். அந்த வகையில் இவ்வளவு எதிர்ப்புகளை வைத்துக் கொண்டு வரும் நாடாளுமன்ற தேர்தலை ஸ்டாலின் எப்படி சந்திக்க போகிறார், எந்த தைரியத்தில் சந்திக்க போகிறார் என்று பார்த்தோமேயானால் இப்பொழுதும் ஒரு வியூக வகுப்பாளரின் உடன்தான் பயணிக்க இருக்கிறது. அந்த வியூக வகுப்பாளர் கம்பெனி என்பது தனது சொந்த மாப்பிளையான சபரீசன் வடிவமைத்த பெண் என்ற அமைப்புடன் இணைந்து இந்த தேர்தல் பிரச்சாரத்தை துவங்கி இருக்கிறது. அந்த நிறுவனம்தான் இந்த தேர்தலை திமுகவுக்காக வடிவமைத்திருக்கிறது என்ற தகவல் இப்பொழுது வெளியாகி இருக்கிறது. பாப்புலர் எம்பவர்மெண்ட் நெட்வொர்க் என்ற சுருக்கம்தான் இந்த பெண் என்றது. இந்த நிறுவனம் எப்படி துவங்கப்பட்டது என்று பார்த்தோமேயானால் ஐபேக்கை போன்று அனைத்து கட்டமைப்புகளும் கொண்டதுதான். ஏனென்றால் இந்த ஐபேக் மற்றும் சுனிலை எல்லாம் கையாண்டதில் சபரீசனுக்கான பங்குதான் அதிக அளவில் இருந்தது. இவர்களுடனும் பயணித்ததின் பல்வேறு கட்ட முன்னெடுப்பில் எடுத்தது சபரீசனுக்கு முக்கிய பங்கு இருக்கிறது. அதை செயலாக்கியதிலும் சபரீசனுக்கு முக்கிய பங்கு இருக்கிறது. வரும் காலங்களிலும் திமுகவின் டேட்டாக்களை வேறொரு நிறுவனத்திலும் கொடுக்க தயாராக இல்லை. ஏனென்றால் அவதெல்லாம் சபரீசனுக்கு கிடைத்த பாடமாக இருக்கிறது. முன்பு திமுகவின் முதல் முதலாக ஐடி விங்கெல்லாம் கட்டமைத்து எந்தெந்த டேட்டாவை எல்லாம் கொடுத்தோமோ அந்த சுனில்
கடந்த தேர்தலில் எடப்பாடிக்கு பணியாற்றினார். அதே போன்று இப்பொழுது பிரசாந்த் கிஷோர் யாருக்கு பணம் கொடுத்தாலும் வேலை செய்ய தயாராக இருப்பார். அதனால் திமுகவின் டேட்டாக்கள் எல்லாம் இனி வெளியே செல்லக்கூடாது என்று முடிவெடுத்து இந்த ஐபேக்கில் இருந்தவர்கள் சுனிலுடன் பயணித்தவர்களை எல்லாம் ஃபில்டர் செய்து தனக்கென ஒரு செயல் திட்டத்தை உருவாக்கி இந்த பாப்புலஸ் எம்பவர்மெண்ட் நெட்ஒர்க் என்ற பெண் நிறுவனத்தை முழுவதுமாக கட்டமைத்து பணிகளை துவங்கி பல்வேறு பணிகளை செய்த வண்ணமே இருந்திருக்கிறார்கள். இந்த பெண் நிறுவனத்தின் முழு பெயர் பாப்புலஸ் எம்பவர்மெண்ட் நெட்ஒர்க் என்பதுதான். சுருக்கமாக பெண் என்று சபரீசன் வடிவமைத்திருக்கிறார். ஆனால் வெளி உலகத்திற்கு இதுவரை தெரியவில்லை. இப்பொழுதுதான் நம் கிங் 360 ஊடக வாயிலில் இதை முதன் முதலாக கூறுகிறோம். அதுவும் இன்று இந்திய அளவில் ட்ரெண்டிங் ஆகி இருக்கக்கூடிய ஸ்டாலினின் குரல் பதிவு யார் செய்தார்கள், இது எங்கிருந்து ஸ்டாலினுக்கு இந்த யுக்தி கிடைத்தது என்று அதை எடுத்து பார்த்ததின் மூலாதாரம்தான் இந்த பெண் நிறுவனம் என்பதை நமக்கு தகவல் கிடைத்தது. மேலும் இந்த நிறுவனம் ஐபேக்கை விட பல மடங்கு சாதிக்கக்கூடியதாக இருக்கிறது. இப்பொழுது தமிழகம் மற்றும் பாண்டிச்சேரியின் அனைத்து தொகுதிகளிலும் இதற்கான பணியாளர்கள் எல்லாம் பணியாற்றி கொண்டே இருக்கிறார்கள். அதன் சர்வேக்கள் எல்லாம் வாரம், மாதம், வருடம் என்ற கோல் கணக்கில் செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள் என்ற தகவல் உறுதி செய்யப்பட்டிருக்கிறது. இந்நிறுவனம் இப்பொழுதே தங்கள் கையில் லிஸ்டை வைத்திருக்கிறார்கள். அதாவது திமுகவுக்கு மத்திய அரசு எந்தெந்த வகையில் குடைச்சலை கொடுக்கும், யார் யாருக்கெல்லாம் பிரச்சனையை பண்ண போகிறது, இதை எப்படி சமாளிக்க வேண்டும் என்ற ஒரு முதல் லிஸ்டை ஸ்டாலினிடம் கொடுத்து விட்டாச்சு. அதை வைத்து அமைச்சர்களை எல்லாம் எந்தெந்த வகையில் பிரச்சனையில் வரும் என்பதையெல்லாம் அறிவுறுத்தி அவர்களெல்லாம் உசார் நிலையில் வைத்திருக்கிறது. என்ன மோடியும் அமித்ஷாவும் என்ன பிரச்சனை செய்தாலும் நாடாளுமன்ற தேர்தலில் எந்த சுணக்கமும் வராத அளவிற்கு பிளான் ஏ, பிளான் பி, பிளான் சி என்று மூன்று திட்டங்களை வடிவமைத்து சபரீசனின் இந்த நிறுவனம் ஸ்டாலின் கையில் கொடுத்திருக்கிறது. இதற்கு அடுத்தபடியாக தான் பிரச்சார யுக்தியில் டிஜிட்டல் உலகை எப்படி கையாள்வது என்பதை கையில் வைத்துக்கொண்டு முதல் யுக்தியாக இந்த பாட்காஸ்டை இறக்கியிருக்கிறார்கள். இதற்கு முன்பே உங்களில் ஒருவன் என்ற ஒரு வீடியோ காணொலியின் வாயிலாக ஸ்டாலின் மக்களிடம் பேசியது, ஒரு சில காணொலிகள் இந்திய அளவில் வைரலாகியது. அதற்கெல்லாம் பல அரசியல் தலைவர்கள் பதிலளித்த வண்ணம் இருந்தார்கள். அந்த வகையில் பாட்காஸ்டும் இனி பல மொழிகளை பேசப்போகிறது. இந்தியாவிலிருந்து ஒழிக்கக்கூடிய முதல் குரல் என்று ஸ்டாலின் கூறியிருக்கிறார். இந்த குரல் என்பது மோடியின் அனைத்து பிம்பத்தையும் உடைத்தெறிய ஸ்டாலின் கிளம்பிவிட்டார். அது தமிழ் குரல் வழியில் வந்தாலுமே கூட இங்கிலீஷில் சப்டைட்டில் மற்றும் கன்னடம், தெலுங்கு, ஹிந்தி போன்ற மொழிகளில் மொழி மாற்றம் செய்தும் வெளியாக இருப்பதாக தகவல்கள் வெளியாகிறது. இதில் குறிப்பாக அடுத்த லிஸ்ட் என்னவென்றால் திமுக எத்தனை தொகுதிகளில் போட்டியிட வேண்டும், எந்தெந்த தொகுதியில் போட்டியிட வேண்டும், கூட்டணிகளுக்கு எத்தனை எத்தனை தொகுதிகள் வழங்க வேண்டும், அதில் யார் யார் எங்கெங்கெல்லாம் போட்டியிட வேண்டும் என்ற முழு ஆய்வையும் எடுத்து கையில் வைத்திருக்கிறது. இதில் இந்த ஆய்வு அறிக்கை மீண்டும் மறு ஆய்வுக்கு உட்படுத்தி இருக்கிறார்கள். அதாவது ஒரே நாடு ஒரே தேர்தல் என்ற திட்டத்தை மத்திய அரசு கொண்டு வந்தாலும் அதற்கும் இப்பொழுது தயாராக வேண்டும் என்று சர்வேக்களை இறக்கிவிட்டு வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள். அதாவது இப்பொழுது நாடாளுமன்ற தேர்தல் அறிவித்தாலும் நாளையே திமுக வேட்பாளர் லிஸ்டை வெளியிட தயாராக இருக்கிறது என்றுதான் இந்த நிறுவனம் அளித்திருக்கக்கூடிய சர்வேயின் அடிப்படையில் ஸ்டாலின் உறுதியாக பேசிக் கொண்டிருப்பதன் விளைவு இதுதான். அது மட்டுமல்ல, தங்கள் கூட்டணியின் பலம் என்ன, பலவீனம் என்ன, இவர்கள் எல்லாம் எந்தெந்த அடிப்படையில் இவர்களுக்கு எங்கெங்கெல்லாம் சீட்டு கொடுக்க வேண்டும் என்பது மட்டும் இந்நிறுவனம் கழிக்கவில்லை. அதிமுக, தேமுதிக, பாமக மற்றும் பாஜக, நாம் தமிழர் போன்றவர்களின் பலம் என்ன, பலவீனம் என்ன, அவர்கள் இந்த தேர்தலில் எங்கெல்லாம் பலமாக இருப்பார்கள், எந்தெந்த விஷயத்தில் அவர்களுக்கு பலம் இருக்கிறது, அவர்களை எங்கெங்கெல்லாம் அடித்தால் நாம் வெற்றி காணலாம் என்பதையெல்லாம் பல்வேறு நுணுக்கங்களுடன் கூடிய வியூகங்களை வகுத்து ஸ்டாலினின் கையால் கொடுக்கப்பட்டுள்ளது. இது சபரீசன் முழுவதுமாக இந்த டீமை இயக்குவது மட்டுமல்ல, இந்த ஆய்வுகளின் உண்மைத்தன்மையும் பல்வேறாக ஆய்வுகளை மேற்கொண்டு வருகிறார். இந்த பெண் நிறுவனத்தை கிராஸ் செய்வதற்கு உளவுத்துறை இருக்கிறது. அதுவும் இல்லாமல் சபரீசனை தானே இன்னொரு டீமையும் வடிவமைத்து இதை செக் செய்கிறார். இது அவரது நேரடி கண் பார்வையில் நடந்து கொண்டிருக்கிறது. அதன் அடிப்படையில் தான் திமுகவின் தேர்தல் அறிக்கையில் கூறாத காலை உணவு திட்டம், அந்த உணவு திட்டத்திற்கு கிடைத்த ரெஸ்பான்ஸை பார்த்து அது பரவலாக்கப்பட்டுள்ளது. இது ஸ்டாலினின் இமேஜை அகில இந்திய அளவில் உயர்த்தி இருக்கிறது. எப்படி காமராஜர் சத்துணவு போட்டார் என்று தமிழகத்தில் இருக்கிறதோ, காலை உணவை ஸ்டாலின் தான் போட்டார் என்று வரும் எதிர்காலங்களெல்லாம் கூறக்கூடிய நிலவில் இருக்கிறது. ஏனென்றால் எம்ஜிஆர், ஜெயலலிதா, கருணாநிதி எல்லாம் அந்த காமராஜரின் சத்துணவு திட்டத்தில் அப்டேட் செய்தார்கள். சத்துணவை விரிவாக்கினார் எம்ஜிஆர், கலைஞர் அதில் முட்டையை போட்டார்,
அவ்வளவுதான் சத்துணவில் எக்ஸ்ட்ராவையாக சேர்த்தார்கள். ஆனால் இன்னொரு வேளை உணவை போட வேண்டும். காலையில் உண்ணாமல் வரக்கூடிய மாணவர்களின் கல்வி அறிவு பாதிக்கிறது, அதை பேணி காக்க வேண்டும் என்று இந்த நிறுவனம் எடுத்து கொடுத்ததின் அடிப்படையில் தான் காலை உணவு திட்டம் இவ்வளவு பெரிய தாக்கத்தை தமிழக அளவில் இருந்து இந்தியா அளவிற்கு திமுகவை கொண்டு சென்றதற்கு காரணமாக அமைந்திருக்கிறது. இதுபோன்றுதான் ஸ்டாலின் அறிவிக்கும் திட்டங்கள் எல்லாம், இந்த மகளிருக்கு இலவச பேருந்தாகட்டும் அல்லது மாதந்தோறும் 1000 திட்டமாகட்டும், இதெல்லாம் எங்கெங்கெல்லாம் இதை வெற்றிகரமாக செயல்படுத்த வேண்டும், இதில் எங்கெங்கெல்லாம் தொய்வு ஏற்பட வாய்ப்புகள் இருக்கிறது, கள நிலவரத்தில் இதன் பாதிப்புகள் என்ன இருக்கிறது, இதன் வெற்றி எந்த அளவு இருக்கிறது என்பதெல்லாம் தினந்தினம் சர்வே எடுத்து நோட் போட்டு ஸ்டாலினுக்கு கொடுக்கிறார்கள். இந்த பெண் நிறுவனம் இதுவரை ஸ்டாலினுக்கும் சபரீசனுக்கும் ரிப்போர்ட் எடுத்து கொடுக்கக்கூடிய நிறுவனமாக இருந்தது. இனி இது செயலாக்கத்திற்கு வருகிறது. அதில் முதல் முதலாக ஸ்டாலினை செயலாக்க தொடங்கிவிட்டது. உதயநிதிக்கான அஜெண்டாவையும் கொடுத்து விட்டார்கள். உதயநிதி அந்த அஜெண்டாவுடன் தனது பயணத்தை கிளப்பிவிட்டார். மாநாடு மற்றும் மக்களை சந்திப்பது என்று அவர் கிளம்பிவிட்டார். பூத் கமிட்டி மீட்டிங் எல்லாம் ஸ்டாலின் போட்டுக் கொண்டிருக்கிறார். ஏனென்றால் பூத் கமிட்டி தான் மூலாதாரம் என்பதை திமுக எப்பொழுதும் அறிந்திருக்கும். அந்த அடிப்படையில் வரும் காலங்களில் முன்பு ஐபேக் நிறுவனம் எப்படி மாவட்ட செயலாளர் முதல் கிளைக்கழக செயலாளர் வரை உத்தரவு பிறப்பித்துக் கொண்டதோ, அதில் ஐபேக் நிறுவனத்தின் மேல் மாவட்ட செயலாளர்களும் கிளைக்கழக செயலாளர்களும் எந்தெந்த வகையில் எல்லாம் பாதிக்கிறார்களோ அதையெல்லாம் களைத்தெடுத்து இனி மாவட்ட செயலாளர்களுக்கும் நகர செயலாளர்களுக்கும் ஒன்றிய செயலாளர்கள் வரை திமுகவில் அனைவருக்குமான செயல் திட்டங்களை இந்த நிறுவனம் கொடுக்க இருக்கிறது. அதை எப்படி செய்கிறார்கள், எங்கெங்கெல்லாம் செய்ய தவறுகிறார்கள் என்பதை வாட்ச் செய்யவும் போகிறது இந்த நிறுவனம். ஆக மொத்தம் சபரீசன் இந்த தேர்தல் களத்தை மாற்றி கட்டமைத்து ஸ்டாலின் தலைமையில் தேர்தலை எந்த தேர்தல் சந்தித்தாலும் அதில் வெற்றி மட்டுமே அவருக்கு சொந்தம் என்பதை இந்த முறையும் நிலைநிறுத்தி காட்ட வேண்டும் என்று ஸ்டாலினின் மூளையாக செயல்பட்டு கொண்டிருக்கக்கூடிய அவரது மாப்பிள்ளை சபரீசனின் பெண் நிறுவனம் செயல்பட்டு கொண்டிருக்கிறது. இது பிரதமர் மோடி எப்படி மான் கி பாத் மூலமாக மக்களை வானொலியின் மூலமாக சந்தித்துக் கொண்டிருக்கிறாரோ, அதே போன்று இந்த பாட்காஸ்டின் மூலமாக வாரந்தோறும் ஒரு குரல் பதிவின் மூலமாக அகில இந்திய அளவில் பாஜக அரசின் வெறுப்பு அரசியல், மதவெறி அரசியலை தோலெடுத்து காட்டுவது, அதற்காக இந்திய கூட்டணிக்கான ஒரு பிரச்சார யுக்தியை முன்னிறுத்துவதில் ஸ்டாலின் முதன்மையான நபராக இருப்பார். மோடிக்கும் அமித்ஷாவுக்கும் அவர்களது ஆட்சியில் சிஏஎஃப் கொடுத்த ஊழல் முகத்திரையெல்லாம் தோலெடுத்து காட்டப்போவது இந்த குரல் பதிவு தான் என்பதை பாஜக இதன் தாக்கம் எந்த அளவு இருக்க போகிறது என்று பயந்து நடுங்கிக் கொண்டிருக்கிறார்கள். அது மட்டுமில்லாமல் இந்த பெண் நிறுவனம் அடுத்த கட்டமாக மோடியால் பாதிக்கப்பட்ட சமூக மக்கள், பாதிக்கப்பட்ட இடங்கள், பாதிக்கப்பட்ட திட்டங்கள், பாதிக்கப்பட்ட நிறுவனங்கள் இவர்களையெல்லாம் பேட்டி எடுத்து அதை இந்திய அளவில் வைரலாக்குவது என்று அகில இந்திய அளவில் இப்பொழுது அதற்கான படப்பிடிப்புகளையும் அதற்கான பேக் அண்ட் வேலைகளும் செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆக மொத்தம் குரல் வடிவிலும் காணொலி வடிவிலும் மோடி அரசாங்கத்தை தோலெடுத்து காட்டிக் கொண்டிருந்த ஸ்டாலின் இனி வெவ்வேறு யுக்திகள் மூலமாக தினமும் ட்ரெண்டிங்கிலேயே இருக்க போகிறது திமுக என்று வடிவமைத்திருக்கிறார்கள் இந்த நிறுவனம். இப்படி தாங்கள் மத்தியில் ஆட்சி இருக்கும் நிலையில் தாங்களே இன்னும் தேர்தல் பிரச்சாரத்தை ஆரம்பிக்காத நிலையில் சிதறி கிடந்த எதிர்கட்சிகள்லாம் ஒன்று கூட்டியதுடன் ஸ்டாலின் தன் வேலையை முடித்துக் கொண்டு தமிழகத்தின் அரசியலை மட்டும் பார்ப்பாரே இல்லாமல் இப்பொழுது அகில இந்திய அரசியலும் கால் பதிக்க துவங்கிவிட்டார். ஊழல் ஊழல் என்று தன்னை திமுக அதன் மீடியாக்கள் மூலம் பரப்புவது, தங்கள் கையில் ஊடகங்கள் எந்த அளவு இருந்தாலுமே கூட சமூக வலைதளங்களில் ஸ்டாலின் எடுத்து வைக்கக்கூடிய வாதம் என்பது வட இந்தியாவிலும் ரிஃப்ளெக்ட் ஆக தொடங்கிவிட்டது. அந்த வகையில் மோடிக்கும் அமித்ஷாவுக்கும் சிம்ம சொப்பனமாக இந்த தேர்தலில் இருக்க போவது ஸ்டாலினும் திமுகவும் தான் என்று தெரிந்து கொண்டு உதயநிதி ஸ்டாலின் பேசியதை திரித்து கூறுவதும் ஸ்டாலின் பேசாததையும் திரித்து கூறுவதும், ஏனென்றால் இந்த இரண்டு நாளிலே நீங்கள் பார்க்கலாம், சனாதான ஒழிப்பு என்பது போலியாவும் கொரோனாவை போன்று ஒழிக்க வேண்டும் என்று உதயநிதி ஸ்டாலின் பேசியிருக்கிறார். அதாவது பெண்கள் எல்லாம் வீட்டோடு இருக்க வேண்டும், கல்வி கற்க கூடாது, கணவர் இறந்தால் உடன்கட்டை ஏற வேண்டும் என்ற சனாதன கொள்கையை வேரோடு அழிக்க வேண்டும், ஒழிக்க வேண்டும் என்று உதயநிதி பேசியதை இந்து மதத்திற்கு எதிராக பேசினார் என்று அகில இந்திய அளவில் மத்திய உள்துறை அமைச்சரான அமித்ஷாவை உதயநிதியை பார்த்து பயந்து நடுங்கி குக்குரல் எழுப்பிக் கொண்டிருக்கிறார். ஸ்டாலின் விநாயகர் சதுர்த்திக்கு எதிராக அறிக்கை விட்டார் என்று தனது போட்டாசாப் பிரச்சாரத்தை இப்பொழுதே பாஜக எடுத்து விட்டு விட்டது. ஸ்டாலின் தமிழகத்தில் மட்டும்தான் தலைவலியாக இருந்தார் கடந்த தேர்தலில், இந்த தேர்தல் அகில இந்திய அளவில் ஸ்டாலினால் தமக்கு தலைவலி ஏற்பட்டு விடுமோ என்று செந்தில் பாலாஜியை வைத்து மிரட்டி பார்த்தார்கள், பொன்முடியை ஏவி விட்டு மிரட்டி பார்த்தார்கள். இதற்கெல்லாம் எதற்கும் ஸ்டாலின் அஞ்சாமல் தான் எடுத்து வைத்த பாதையில்
தனது டிஜிட்டல் மூலையாக தனது மாப்பிள்ளையை கையில் வைத்துக் கொண்டு தேர்தல் பிரச்சாரத்தை துவங்கி விட்டார் என்பதை அறிந்து இவர்களை எப்படி அடக்குவது, இவர்களை எல்லாம் எதிர்த்து எப்படி வெற்றி கொள்வது என்று பாஜக புரியாமல் தான் சிறப்பு கூட்டத்தை இம்ப்ளிமெண்ட் செய்து இது வாழ்வா சாவா என்று தேர்தல் களத்தை தனக்கு மாற்றி காட்டார் ஸ்டாலின் என்று மோடி முடிவெடுத்து தான் அவர்களும் அதிரடி காட்ட துவங்கி இருக்கிறார்கள். இந்த அதிரடியில் ஸ்டாலின் தனது மாப்பிள்ளையின் பெண் நிறுவனத்தை வைத்து வெல்லப்போகிறாரா, அல்லது மோடி அமித்ஷாவை வைத்து ஆட்சி கட்டிலில் இருக்கும் பொழுது ஆட்சி அதிகாரத்தின் மூலம் வெல்லப்போகிறாரா என்பதை எல்லாம் பொறுத்திருந்து பார்க்கலாம். அதுவரை காத்திருப்போம், வாருங்கள்.